ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு மா மேதை அவருக்கு வந்து பொழுது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு அவருடைய நகரத்தில் இருக்கிற ஒரு பார்க் பெஞ்சில் போய் உட்காந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டுருக்கார் அவர் யார் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அவருடைய அறிவு கூர்மை அவருடைய பேராற்றல் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் உட்காந்து அந்த பார்க் பெஞ்சில் அந்த ஊர் மக்கள் அந்த பெங்க் அந்த பார்க்குக்கு வர மக்கள் எந்த அளவுக்கு வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தரையும் அவர் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருந்தார் பார்த்துட்ருக்கார் அவங்க எல்லாரையுமே அவர் வந்து கூர்மையாக கவனிச்சிகிட்ருக்கார் அப்போது ஒரு பந்து அவர் கால் கிட்ட உருண்டு வந்து விழுது அந்த பந்தை எடுத்து அவர் சுற்றி பார்க்குறார் ஒரு சிறுமி தயங்கி தூரத்தில் நிற்கிறது தெரியுது ஒரு சின்ன பொண்ணு இவர் அந்த பொண்ணை வந்து கூப்பிடுறார் பந்து அவளுடையதுங்கிறது தெரிஞ்சிருச்சு பந்தை வந்து வாங்கறதுக்காக அவள் தயங்கி நிற்கிறாங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா இவர் அறிமுகம் இல்லாதவர் அறிமுகம் இல்லாதவங்க கிட்டே பேசக்கூடாதுன்னு குழந்தையோட அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம் அதனால் குழந்தை வந்து தண்ணி தள்ளி நின்று இவரையே பார்த்துட்ருக்கு பந்தை பார்த்துட்ருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அவரை கூப்பிட்டு பார்க்குறாரு அவள் வரலன்னு பந்தை தூக்கி போட்டுட்றார் திரும்ப அந்த குழந்தை பந்தை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக பந்தை எடுத்துக்கிட்டு விளையாடுறாள் இவர் வந்து கொஞ்ச நேரம் அந்த குழந்தையை பார்க்குறாரு அப்புறம் திரும்ப எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஒரு கொஞ்சம் சில நிமிடங்களுக்கு பிறகு திரும்பவும் பந்து இவர் கிட்ட வந்து விழுது திரும்பவும் அந்த பந்தை எடுத்து வச்சுக்கிறாரு இப்போ அவள் வந்து கொஞ்சம் கிட்ட நின்று முன்னாடி தூரமாக நின்னா இப்போ அந்த தூரம் கொஞ்சம் கம்மியாகி பந்தையும் அவளையும் அவரையும் பார்க்குறா இப்போ திரும்ப அவர் வந்து கைஜாடை பண்ணுகிறார் இப்போது முகத்தில் வந்து குழப்பம் இல்லை அவளுடைய முகத்தில் ஆனால் கிட்ட வரல இதே போல் ஒரு இரண்டு மூன்று தடவை நடக்குது மூணாவது தடவை பந்து கிட்ட விழுந்ததும் அவ கிட்டயே வரா வந்துட்டு ஏன் பந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா எடுத்துக்கோ ஏன் உன் பந்து தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இவர் வந்து கொடுக்குறாரு கொஞ்ச தூரம் நடந்து போகிறவ திரும்பி என் கூட விளையாடுறீங்களா எனக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்ல இந்த பந்தை தூக்கி போட்டு நாம ரெண்டு பேரும் விளையாடுவோமா அப்படின்னு கேட்குறா சரி விளையாடலாம் வா அப்படின்னு அந்த சிறுமி கூடவே அவர் கொஞ்ச நேரம் பந்து விளையாடுகிறாள் பந்து விளையாடினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க தரையில் உட்காந்துக்கிட்டு அந்த பந்தை உருட்டி விளையாடுறாங்க இன்னும் சில விளையாட்டுகள் ஏதோ விளையாடுறாங்க அப்புறம் நேரம் ஆகிடுது இப்போது அவள் வந்து வீட்டுக்கு கிளம்பணும் அவர் என்ன சொல்கிறா சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் ரொம்ப தேங்க்ஸ் என் கூட நீங்கள் விளையாண்டிங்க ரொம்ப நல்லா இருந்தது அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த மழலை குரலில் அவள் வந்து கிளம்புறான் அப்போது இவர் வந்து பாப்பா நீ யார் கூட விளையாண்ட தெரியுமா உங்கள் வீட்டில் போய் நீ என்ன சொல்லுவ நான் பார்க்கில் ஒரு அங்கிள் கூட விளையாடினேன்னு சொல்லுவேன் எந்த அங்கிள்னு கேட்டால் என்ன சொல்லுவ அங்கிள்னா அங்கிள் தான் என் பேரு லியோ டால்ஸ்டாய் நீ லியோ டால்ஸ்டாய் லியோ கூட விளையாடினேன்னு வீட்டில் போய் சொல்லுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இவர் அவள் வந்து சரி அங்கிள் நீங்கள் லியோவா நீங்களும் உங்கள் வீட்டில் போய் மேரி கூட விளையாடினேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ போயிட்றான் அந்த வார்த்தைகளை கேட்டதும் நம்ம லியோ டால்ஸ்டாய் அப் அப்படியே அந்த இடத்துல சிலை மாதிரி உட்காந்துடுறார் சே எவ்வளோ ஒரு சாதாரணமான வார்த்தைகளில் எவ்வளவு பெரிய செய்தியை எவ்வளவு பெரிய தலை கணத்தை என் தலை மேலே இருந்த அந்த கர்வத்தை ஒரு சின்ன வார்த்தை சொல்லி அந்த பொண்ணு வெட்டி சாச்சிட்டு போயிடுச்சு நான் என்னமோ பெரிய மாமேதை என்னோட நீ விளையாடுறது ஒரு சிறுமி அளவுக்கு இறங்கி நான் வந்து விளையாடினது ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு உங்க வீட்ல போய் நீ லியோ டால்ஸ்டாய் கூட விளையாடினேன்னு சொல்லுன்னு நான் சொல்றேன் அவ பட்டுன்னு நீங்க டால்ஸ்டாய் அது உங்க பேரு என் பேரு மேரி நீங்க மேரி கூட விளையாடினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இதை ஆக்கி விட்டாளே ஆஹா எனக்குள்ளே இருந்த அந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்ததுக்கு மேரிக்கு ரொம்ப தேங்க்ஸ் இறைவா இது போல் பல மேரிகளை வந்து என் வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன தெய்வத்துக்கிட்ட ஒரு சம்பாஷணையும் பண்ணிட்டு நம்ம லியோ டால்ஸ்டாய் கிளம்பி போகிறார் நம்ம குழந்தைங்க இருக்காங்களே நம்ம வந்து வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது அவங்களோட விளையாடுறது அவங்களுடைய அந்த இன்னசென்ஸை பார்க்குறது அதெல்லாம் வேற ஆனால் ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக அந்த குழந்தைங்க வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க ரொம்ப லகுவாக அந்த விஷயத்தை அவங்க வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அழகான ஒரு விஷயம் குழந்தைங்களை குழந்தைங்களாவே நாம் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்